டைரக்டர் நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து இப்போ ரிலீஸ் ரெடி ஆகிட்டே இருக்க ஜெயிலர், இந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். பீஸ்ட் படத்துக்கு அப்புறமா நம்ம நெல்சன் இந்த படத்தை பண்ணுறதுனால இந்த படத்தையாவது அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். August 10 இப்போதைக்கு இந்த ஜெயிலர் படம் தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்குது நம்ம இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்கோ, இந்த படத்துடைய ஆல்பம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுனால அவர் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு படமாக இருந்தாலும் அந்த படத்தை பெஸ்ட்டாக கொடுத்துருவாப்பில். அந்த படத்துடைய ஆல்பம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுப்பார். அதே மாதிரி இந்த ஜெயிலர் படத்துக்கும் நம்ம அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுனால படத்துடைய ஆல்பம் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போகுது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூலை மாதம் ரொம்பவே கிராண்டாக சன் பிக்சர்ஸ் தரப்பில் இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக நேரு ஸ்டேடியத்தில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இப்போதைக்கு நடக்க போகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போதைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்களாமா. அடுத்த மாதம் அதாவது June 2nd இந்த ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அதுக்கான அப்டேட் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நம்ம அனிருத் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை மரண மாசாக பண்ணியிருக்க போகிறாரு. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஏதோ ஒன்று இந்த ஜெயிலர் படத்துடைய பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஜூலை மாதம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது July 2 அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக June 2nd அதாவது அடுத்த மாதம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.